இயேசு கிறிஸ்து நாமத்தில் இந்த காலை வேளையில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட பேச போகிற ஒரு அழகான தலைப்பு, தள்ளப்பட்ட இடத்தில் உயர்த்தப்படுங்கள். பரிசுத்த வேதாமத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 118:22-23 வசனம். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கு எப்படிங்க மூளைக்கெல்லாம் மாற முடியும்? ஒரு கல்லை எடுத்து பார்க்குறாங்க, பரிசோதித்து பார்க்குறாங்க, இது வீடை ஸ்ட்ராங் பண்ணுமா, உறுதிப்படுத்துமா அப்படின்னு சொல்லிட்டு பரீட்சித்து பார்த்து ஆகாதுன்னு சொல்லி தள்ளியாச்சு. ஆனால் அந்த கல்லை தேவனால் நினைத்தா அது அஸ்திபார கல்லாக மாற்ற முடியுமா? தேவஜனமே, இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட படிப்பு, அழகு, செல்வம் இல்லை, ஏதாவது ஒரு காரியத்துக்காக நம்ம தள்ளப்படுகிறோம். ஏன் தள்ளப்படுறோம் அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போகிறோம். அந்த இடத்துல நம்ம உயர்த்தப்படுவது எப்படி? பரிசுத்த வேதாகமத்தில் இயேசு கிறிஸ்து அநேகம் ஓமைகளை சொன்னார். லூக்காவின் புஸ்தகம் 10:30 வசனத்தை வாசிக்கலாம். இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகவுக்கு போகையில் கல்லற்கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களை உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றுயிராக விட்டு போனார்கள். இந்த ஊமையை கர்த்தர் சொல்லும் பொழுது, ஒரு மனிதன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போனான். அப்படி போகும் பொழுது அவன் தனியாக போகிறான். அப்படி தனியாக போகும்போது கல்லற்கையில் அகப்பட்டு அவனுடைய எல்லா உடைமைகளையும் எடுத்துக்கொண்டு அவனை குற்றுயிராய் காயப்படுத்தி சென்று விடுகிறார்கள். அவன் இரத்த வெள்ளத்தில் உயிர் பிரிகிற நிலையில் அவன் தனித்து விடப்படுகிறான். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுதே எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போக புறப்பட்டான். இந்த எருசலேம் அப்படிங்கிறது ஆவிக்குரிய அர்த்தத்தில் எதை குறிக்குது அப்படின்னு சொன்னால், தேவனுடைய ஆலயம் கட்டப்பட்ட இடம், அது மகாராஜாவின் நகரம் என்று சொல்லப்படுகிறது. எருசலேம் அப்படிங்கிறது கர்த்தர் இருக்கிற இடம். எரிகோ அப்படிங்கிறது புற ஜாதிகள் இருக்கிற இடம். இன்றைக்கி நம்ம ஆண்டவருடைய ஐக்கியத்தை விட்டுட்டு உலகத்தை தேடி போகும் பொழுது தனிமை ஆபத்தானது. இன்றைக்கி எந்த ஒரு மனுஷனும் கர்த்தர் இல்லாத தனிமையில் இருக்கும் பொழுது, யோவான் 10:10 வாசிக்கிறோம், திருடன் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறானே அன்றி வேற ஒன்றுக்கும் அவன் வரான். திவஜனமே, இன்றைக்கி கிறிஸ்துவற்ற தனிமை, தேவன் இல்லாத தனிமை கர்த்தரை விட்டு நம்ம போகும் பொழுது பிசாசு நிச்சயம் வருவான், காயப்படுத்துவான், அவமானப்படுத்துவான். ஆதாமே வாழ்த்த வந்து அவன் செய்தது என்ன? நயவஞ்சகமாய் பேசி கர்த்தரிருந்து பிரித்தான். அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து தேவனுடைய மகிமை அவங்களை விட்டு போச்சு. நிர்வாணிகள் என்று அறிந்து தேவனுக்கு முன்பாக வராமல் போய் ஒளிந்து கொண்டார்கள். தேவஜனமே, இன்றைக்கி கிறிஸ்துவற்ற தனிமை ஆபத்தானது, கர்த்தர் இல்லாத தனிமை ஆபத்தானது. அவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகும் பொழுது அநேகம் கல்லர்கள் அவனை காயப்படுத்தினார்கள். மீண்டும் அந்த வழியாக ஒரு சமாரியன் வந்து அவனுடைய காயத்தை கட்டி சத்திரத்தில் வைத்து தன்னுடைய சொந்த காசை கொடுத்து பராமரிக்கும்படி கட்டளையிட்டார். தேவஜனமே, இன்றைக்கி இந்த உலகத்தினால அல்லது பிசாசுனால் நீங்கள் காயப்படுத்தப்பட்டிருக்கலாம், அவமானப்படுத்தப்பட்டிருக்கலாம், தள்ளப்பட்டிருக்கலாம். உங்களை தேடி இயேசு வந்து காயம் கட்ட விரும்புகிறார், சபையில் வைத்து பராமரிக்க விரும்புகிறார். இன்றைக்கி உங்களுடைய வாழ்க்கையில் தள்ளப்பட்டிருக்கீங்களா, காயப்படுத்தப்பட்டிருக்கீங்களா, வேதனைப்படுத்தப்பட்டிருக்கீங்களா? கிறிஸ்துவை தேடி வாங்க. கிறிஸ்துவில்லாத தனிமை ஆபத்தானது, தேவனுடைய ஐக்கியம் இல்லாதது மிக ஆபத்தானது. கர்த்தரை தேடி வாங்க, கர்த்தரை பிடித்து கொள்ளுங்க, ஜெபிங்க, பரிசுத்த ஐக்கியத்துக்குள்ள வாங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களை காயம் கட்டி வீடு கட்டுகிறவர்கள் ஆகாது என்று தள்ளினக்கள் எப்படி மூளக்கெல்லாம் மாறிச்சோ, எந்த இடத்துல நீங்கள் தள்ளப்பட்டீங்களோ அதே இடத்துல நிச்சயமாக உங்களை உயர்த்துவார். கண்களை முடிச்சு வைக்கலாம். அதிகமாக நேசிக்கிறீங்களா அன்புள்ள ஆண்டவரே, இந்த உலகம் படிப்பு இல்லைன்னா, அழகு இல்லைன்னா, அந்தஸ்து இல்லைன்னா காயப்படுத்தும், எங்களை புறக்கணிக்கும். ஆனால் நீங்கள் எங்கள் வாழ்க்கையில் வரும் பொழுது எங்களை காயம் கட்டுகிறது மாத்திரமல்ல, எங்களை பராமரிக்கிறீர், உயர்த்துகிற தெய்வமாக இருக்கிறீங்கப்பா. உங்களை தேடி யாரெல்லாம் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையை உயர்த்துங்க, காயம் கட்டுங்கன்னு சொல்லி யாரெல்லாம் உங்களை தேடி வந்திருக்கிறாங்களோ அவங்க இருதயத்தை காயம் கட்டுங்கப்பா, அவங்க வாழ்க்கையை கட்டுங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நிச்சயமாகவே
கர்த்தர்ட்ட வாங்க, உங்கள் வாழ்க்கையை தேவன் கட்டி தள்ளப்பட்ட அதே இடத்துல உயர்த்துவார். ஆமென்.